எல்லோ காய்ஸ், இன்றைக்கி நான் ஒரு தரமான ஒரு மேட்ச்சில் வந்திருக்கேன். இந்த மேட்ச்சுக்கு போகிற என்ன மறக்க அந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி ஒரு விருத்தன மேட்ச் தான். நான் மோஸ்ட்லி நான் ஃபுல் வீடியோ வந்து ஒரே மேட்சை சிங்கிள் மேட்சாக போட மாட்டேன். ரொம்ப எனக்கு பிடிச்ச மேட்சாக இருந்தால் மட்டும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போன மேட்ச் தான் நான் ஃபுல் மேட்ச் போடுவேன். அதனால் அந்த மேட்சை நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். இது எப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட்டில் பீமச்சத்தில் இறங்கி அட்டாக் எடுத்து மூணு பேர் டெத் ஆகிட்டோம். ஜோன் தரும்போது டெத் ஆகிட்டார். மூணாம் நம்பர் தான் எங்களை ஹீல் பண்ணிட்டார். ரிவர் பாயிண்டில் டேமில் ஹீல் பண்ணிட்டார். மறுபடியும் ஹீல் பண்ணி மறுபடியும் ரெண்டு பேர் தனியாக போய் செதுப்பிட்டாங்க. இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம். நான் அந்த கீ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஒரு அஞ்சு டோக்கன் எடுத்தேன். சரி, பாக்கு கீ வாங்கலாம் போனால் அப்போ மூணாம் நம்பரை விட்டு எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அளவு நல்ல பிளேயராகவே பாட்லாம் சொல்ல முடியாது. தரமான பிளேயராகவே தான் ஒரு ஸ்குவாட் வேணால் ஒரு மீன் ஸ்குவாடு கூட இருக்க கூட சான்ஸ் இருக்காது. என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் நீங்கள் மேட்ச்சை பாருங்கள் எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ ஜோன் ஃபிரேவர் வந்து ஹீல் பண்ணிவிட்டு டோக்கன் என்கிட்ட மூணு தான் இருக்குது. சரி, நம்ம டேமில் போய் ஹீல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்கிட்டு இருந்தேன். அலைவை பாருங்கள், இந்த ஜோனில் மூணாம் ஜோன் போது அலைவு 42 இருக்குது. இந்த மேட்ச் நான் அலோக்கு வச்சுக்கிட்டு எப்படி டேட்டிக்ஸ் யூஸ் பண்ணி மேட்சை கொண்டு வர மட்டும் பாருங்கள். பார்த்தா லாங்லேருந்து ஒருத்தன் வந்துருந்தேன். ஹெட்ஷாட் ட்ராக் அடிக்கலாம் பார்த்தா அவன் பவர் அடிச்சு குறைச்சி விட்டான். தூக்கி வர விட்டுச்சு எனக்கு. பார்த்தா நான் ஜோன் தெரு இருக்கேன். அப்புறம் பயப்படவே இல்லை கொஞ்சம். பரவாயில்ல, ஜோன் தெரு பார்ப்போம், நம்மளை ஈர் பண்ணிடுறாப்புல. நான் அந்த மைண்ட்லாம் இருந்தேன். சரி, பேக் அடிச்சு ஓடாச்சு, பேக் கடிச்சு ஓட்டேன். சரி, பேக் கடிச்சிடலாம். ரெண்டு மூணு டோக்கன் இருக்க போய் அங்கே ரைட்டில் ஒரு திங் பெண்டிங்ஸ் போட்டிருக்காங்க, அதில் போய் ஹீல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நான் சரி போகலாம் இந்த பாருங்க. வேறு வண்டி எதுவுமே இல்லை, ஆட்டோ தான் கிடஞ்சிச்சு. கிடச்ச வரும் எந்த வண்டி கிடச்சா அவங்க வளர்க்குதேன். வேணாம் இக்கட்டான சூழ்நிலைக்கும் எனக்கு கேக் ஆட்டுறோம்னா அளவுக்கு தான் இருக்குது. பாருங்கள், உள்ளே எனிமி இருக்காங்க. லாபி நல்ல லாபி உள்ளே எனிமி போய் திடீர்னு பார்த்தா ஜோன் ஃபிரேம் அவுட்டு. ஆஹாம் பார்த்தா பின்னாடி பார்த்து பைக் எடுத்துகிட்டு என்னை பார்த்துட்டா நல்லா என்னை பின்னாடி விரட்டி வரல. பாரு என்ன ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆட்டோவை அடிக்க ஆரம்பிச்சுட்டா பாதி டேமேஜ் வாங்கிருச்சு. சரி, எனக்கு பக்கு பக்கம் விரட்டு வந்து அடிச்சிடா, நம்ம போட்டோ நினச்சிட்டு இருந்தேன். சரி, இதுக்கு மேலே ஜோன் சரி இது ஒன்றா பாட்டு மாதிரி ஆடாந்துட்டு நான் டீம் மட்டை ஹீல் பண்ணிவிட்டேன். சரி, டீம் ஹீல் பண்ணி மறுபடியும் ஆட்டோ எடுத்து வரும் ஜோனு பாருங்கள். இங்கே டேமுக்கு ஹீல் பண்ண போனால் டேம்லேயே ஒருத்தர் ஹீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு சோதனை வேறு சோதனை. ஒரு பக்கத்து ஜீரோ மெடிக்கிட்டு இன்னொரு பக்கத்து அளவுக்கு கேரட்டு பார்த்தாக்கே நான் ஆட்டோ நான் ஜோனில் போயாகணும். அலையை பாருங்கள், அலைவு 42. இந்த மேட்ச் ஃபுல்லாமே ஒரு மரண பயிற்சியெலாம் கேட்டிருந்தேன். மரணம் ஒரு மரண வீதியில் தான் இருந்தேன். கடத்த பார்த்தா இங்கே ஒரு ரெண்டு இங்கே நீங்களது கிடஞ்சிச்சு. நம்ம கிடச்சது ஒரே ஒரு நீங்களாக கிடஞ்சிச்சு. நான் மேட்சை எப்படி கொண்டு வந்து மட்டும் பாருங்க. சரி, அளவுக்கு பட்டு அந்த பாக்ஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு, காயின் இருந்துச்சா. சரி, அது ஓப்பன் பண்ணலாம் பார்த்தா டீம் மட்டும் கரெக்டாக ரிவல் பயனில் இறங்கிக்கிறாப்பில். நான் அதை பார்க்கவே இல்லை. நான் அவரை ஆனந்தா ரிவல் பயனில் இறங்கி ஹீல் பண்ணுறேன். டேரெக்டாக ஹீல் பயனில் ஹீல் பண்ணுறாப்புல நான் அதை பார்க்கவே இல்லை. சரி, எனிமி தான் ஹீல் பண்ண வச்சுட்டு நான் பார்க்க ஒரு என்ன மைண்ட் செட்டில் தானே போய்கிட்டேனே. ஆ, மேட்ச் எப்படி கொண்டு போயிடணும், ப்ளஸ்ஸானால் பரவாயில்ல, ஒன்றாச்சும் பிரச்சனை ஆகணும், மைனஸ்ங்கிற பேச்சு கேட்கக்கூடாது. எப்படியாச்சும் அப்படி மைனஸ் ஆனாலும் ஒரு 10 கீழே ஆகிற மாதிரி தான் கொண்டு வரேன். ஏன்னா பாருங்கள், ஆட்டோ எடுத்து உரம் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. மெடிக்கிட்லாம் என்ன இல்லை இல்லை ஜோனு பாருங்கள், மூணாவது ஜோன் என்ன என்னென்னு தெரில. இப்போ பார்த்தா டீம் வந்து டக்கு நாலு தான் ஈழ இறங்க அப்போ தான் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அது ரொம்ப நேரம்லாம் நீடிக்கலை எனக்கு. நீங்களே பாருங்கள். சரி, என்ன மெடிக்கிட்டு ஒன்றுமே இருந்துச்சு. ஜோனு மூவ் பண்ணலாம் பார்த்தா ஒருத்தன் ஜோனுக்கு வந்து ஓடிட்டு இருக்கான். இரண்டாம் ஒன்று தெரியாமல் எனக்கு அவனை பார்த்தானே சரி, உன்னை அடிக்கலாமா வேண்டாமல் மைண்ட் செட்டில் இருந்தேன். பாருங்க, எனக்கு அச்சிப்பெலாம் இல்லை, என்ன 80 அச்சு தான் இருக்குது. சரி, அளவுக்கு போட்டு அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் பாக்ஸ் இருந்துச்சு. பார்த்தா அவன் ஓடிக்கிந்தான் பாருங்கள். நான் பின்னாடி ட்ராக் அடிக்கலாம் வந்து ட்ராக்கே ஆகலை. சரி, என்னென்னா அவனை பார்த்தா நான் கரெக்டாக யோசிச்சேன். என்ன பாவம்னு சொல்லிட்டு கரெக்டாக பாவம் குக் பண்ணி கரெக்டாக பால்கிட்ட போட்டேன். இவன் கரெக்டாக டவுன் ஆகிட்டான். சரி, அவனோட லூட்லாம் நிறையா சொல்லிட்டு இவன் தான் என்னை அடிச்சு நினைக்கிறேன். இவன் இவன் தான் அடிச்சது. கடைசியில் தான் அவனை பாம் ஏச்சிச்சு. அவன் டோக்கன் ஏச்சு எடுக்கும் பார்த்தா அவனே டோக்கன் ஒன்றும் இல்லை, ரெண்டு ரெண்டு மெடிக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது, அலைய பாருங்க 40 அளவு காய்ஸ், அலைய பாருங்க 40 அளவு. நாலாக ஜோன் பார்த்தீங்களா லாபி எந்த தடவை இருக்குன்னு அலைய பாருங்க 40 அளவு. இப்போ நான் மறுபடியும் என்ன என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஜோனுக்கு மூவ் பண்ணுறதா, ஜோனுக்கு மூவ் பண்ணால் ஃபுல்லாக எனிமி. ஜோன் வந்து ஓப்பன் ப்ளேஸில் போட்டாங்க. இந்த கீ ஓப்பன் பண்ணி பார்த்தா டக்கு டக்கு டீம் அவுட் எல்லாமே அவுட்டு. எல்லாருக்கும் அச்சிபி பாருங்கள், எனக்கு அச்சிபி பாருங்கள், நாலாம் நம்பருக்கு அச்சிபி பாருங்கள், எவ்வளோ அச்சிபி இருக்குது. இந்த அச்சிப்பில் தான் நான் மேட்ச் வந்து நான் லாஸ்ட்டு கொண்டு வரணும். அவர் ஏதோ வண்டி எடுத்து கொஞ்சம் பொழைச்சிட்டாப்பில். சரி, நான் இங்கே அப்போ பார்த்தா ஆட்டோ தான் கலந்துது வழியில் இருந்தது. இதில் ஆட்டோ வச்சு தான் மேட்ச் ஓட்டி ஆனது. ஆட்டோனால தான் மேட்ச்சே கொஞ்சம் ஓரளவு தாக்கு பிடிச்சுன்னு சொல்லலாம். கடைசி மெடிக்கிட்டு ரெண்டு மெடிக்கிட்டு ஒரு சூப்பர் மேட் மாதம் பண்ணால் முடிஞ்சு. சரி, 6 டோக்கன் இருக்குது, டீம் மட்டும் போய் ஹீல் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் போயிட்டேன். அவர் ஆனந்த சேஃப் ஆகிட்டாரா என்னென்னு தெரியல. அவரே அரவுசில் தள்ளாடிட்டு இருக்காரு. நான் இத்தனைக்கும் அலோ கேரட் வச்சுக்கிட்டு இருந்தேன் பாருங்கள். எனக்குன்னு ஒருத்தன் ஆஃப் நான் இன்னுக்கு இருந்தேன். அவன் மட்டையில் ஃபியூராக போட்டு முடிச்சு விட்டேன். அது சொன்னால் ஒரு ஸ்குவாட் என்னமோ இருந்துச்சு. பாட்டு ஸ்குவாட் பாட்டு ஸ்குவாட் பார்த்தா பிளேயர் தான், நார்மல் பிளேயர் தான். ஆனால் அவன் ஆஃப் ஆகிட்டான் போல். சரி, பார்த்தா நாலாவது ஜோன் ஒட்ட போதுக்கா, நாலாவது ஜோன் ஒட்ட போது என்ன அச்சுப்பி பாருங்கள். ஒரு அச்சுப்பிங்க பாரு, அலைய பாருங்கள். ஒரு மெடிக்கிட்டு தான் என்ன இருக்குது. டோக்கன் 6 தான் இருக்குது. எங்கள் டீம் எடுக்கும் பவர் வந்து 60 தான் இருக்குது. நான் ஒரு பதட்டத்தில் இந்த அந்த மேட்ச் போடாமல் நான் தான் ஜோன் சிலை பண்ணேன். மேட்ச் ஃபுல்லாக நான் தான் ஜோன் சிலை பண்ணேன். பார்த்தளவுக்கு தெரியும் அவங்களுக்கு. நான் அளவுக்கு வச்சுட்டு எப்படி எவ்வளோ நேரம் ஜோன்களை தாங்க பிடிக்கிற எப்படி பனிஷ்மெண்ட் நீங்களே பாருங்கள். சரி, டீம் எட்டை ஒரு ஆளை ஹீல் பண்ணால் பார்த்தா ஒரு ஆள் ஹீல் பண்ணிவிட்டேன். சரி, ஃப்ரீ மெடிக்கிட்டு வாங்கிட்டு அப்படியே சூப்பர் மட்டும் ஒன்று வாங்கி சூப்பர் மட்டும் வால் வாங்கி சொல்லிட்டு, ஏன்னா வால் தேவை கண்டிப்பாக.
இந்த இதுவரையும் கரெக்டாக ஆனால் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவேன். என்னென்ன நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள், அந்த வீடியோ முடியாமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள். வேறு நான் என்ன நடக்க மட்டும் பாருங்கள், நான் ப்ராப்பராக கரெக்டாக சுச்சோட போயிட்டேன், எல்லாமே கரெக்டாக பண்ணேன், இந்த மேட்சை பெர்ஃபெக்டாக பண்ணேன். ஆனால் கில்லுக்கு கொஞ்சம் ஆசைப்படக்கூடாது, நம்ம முடிஞ்சளவுக்கு பொறுமையாக இருக்கணும், அதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா முடிஞ்சளவுக்கு பொறுமையாக இருந்தால் தான் நம்ம கரெக்டாக மேட்சை கொண்டு போக முடியும். நான் கரெக்டாக பொறுமையாக தான் ஆனேன், அலைவு இருக்குது, நான் பார்த்து ஆடி இருக்கணும். என்ன மிஸ்டேக் பண்ண நீங்களே பாருங்கள், ஃபைட்டர் தானே அவனை அடிக்கலாம் போனே பாருங்கள், எனக்கு ரேஞ்ச் கிடைக்கல, ரேஞ்ச் கிடைக்கல, கரெக்டாக ட்ராக் ஆகல, அவன் கரெக்டாக வாள் போட்டான், என்ன வாள் 7 இருக்கு, அந்த பெஸ்ட்டு லெவல் 1 இருக்க மறந்துட்டேன். பாம்பு குக் பண்ணலாம் பார்த்தா ஒழுங்காக குக் பண்ண வரல, குக் பண்ணி பண்ணலாம் பார்த்தா அது எனக்கு நீங்களே பாருங்கள், நானே திருவாளி மூணு நினைக்கிறேன், எனக்கு ஆ போட்டப்பம் எனக்கே வந்துருச்சு. மெடிக்கிட்லாம் போயிட்ட ஒன்றுமே இல்லை, நானும் உங்களுக்கு டேமேஜ் கொடுத்தேன், கரெக்டாக கொடுத்தேன், அவன் வாழலாம் போட்டேன். இப்போ வந்து நான் எல்சே பிட்டு மேலே ஏறிக்கணும், நான் தேவையில்லாமல் அவனை அட்டாக் பண்ணேன், அவனோட இபி கேட்டிருக்கான், என்ன இபி கேட்டதுனால அவனுக்கு அட்டி கொடுத்தேன் போல. நானும் இந்த கேப்பில் நான் அடித்த மாதிரி படம் வைக்கிறேன், எனக்கு எனிமே அடித்த மட்டும் படுது, என்ன இல்லைன்னு தெரியல. இவன் மாளிகையில் போட்டு வந்தால் கரெக்டாக நான் அடித்து பல பேரில் கரெக்டாக என்னை அடித்து முடிச்சே விட்டான், அடித்து முடிச்சே விட்டானா இவ்வளோ தூரம் நான் கரெக்டாக இப்போ ஆனேன்னா இந்த இடத்த கூட கரெக்டாக மிஸ்டேக் பண்ணிட்டேன். அடுத்து வந்து டீம்மேட் தான் இருந்தால் அப்புறம் டீம்மேட் தான் இருந்தாங்க அப்புறம் அவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு சரியாக பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் அதே பாருங்கள், இதிலேயும் 17 ஓப்பன் சொன்ன எங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல, கவருக்கு அந்த ஒரே ஒரு எல் ஷேப் தான், அதுக்குள்ளே எல்லாம் இருக்க சான்ஸ் இல்லை, அதுக்கு எல்லா பக்கம் அடிச்சுட்டாரே பார்த்தா ஜோனுக்குள்ளலாம் வந்து எனிமி உடையறாங்களாம், வேறு மினோட்டை பார்த்துட்டு சொன்னேன் அப்படி ஜோனுக்கு வந்தனா எனிமி வராங்க போகிறேன். இவர் இந்த பக்கத்து ஜோன் சைக்கிள் அடிச்சு கொஞ்சம் ஒட்டி ஒட்டி நின்னா போல தலைவர் இந்த பக்கம் நின்று ப்ளேஸ் பண்ணி முடிச்சு இப்போ கரெக்டாக இந்த வேறு இந்த வண்டிக்கு ஜோன் போட்டு கரெக்டாக போச்சு, இந்த இதில் கரெக்டாக ஜோன் போட்டாங்க. நான் ஃபுல்லாக ஃபுல்லாக இவர் இப்போ என்ன மைண்ட் செட்டில் ஓடுனா என்னென்னு எனக்கு ஃப்ரீஸே இல்லை காசு, ஒரு திருன்னு ஆப்ளைன் ஆனா என்னன்னே தெரியல, திடீர்னு ஜோனுக்கு வராரு, டோக்கன் இருக்க மாதிரி லூட்டில் பக்கம் இருக்கும், ஜோனுக்கு வந்த மாதிரி பண்ணிக்கலாம், இப்போ எதுக்கு ஒரு தேவலாக எதுவும் என்ன பண்ணாலும் தெரியல, டோக்கன் 1000 இருக்குன்னு நடிச்சுட்டு மைண்ட் செட்டில் மைக் ஆன் பண்ணல, என்னென்னு தெரியல, இங்கே போகிற வர ஜோனுக்கு கொடுப்போம் கிடந்து நானும் கிடந்து கதறிட்டு இருந்தேன், அது கேட்கல, பட்டது மைக்கு பக்கம் என்னென்னு தெரியல. அவர் 1000 நடிச்சு அசால்ட்டாக ஜோனுக்கு போயிருக்காரு, சும்மா உள்ளனா கூட மேட்ச் ஏதோ பண்ணியிருக்கலாம், பார்த்தா அவரும் மெடிக்கப்பன்னு சொல்லிட்டு கரெக்டாக அவுட்டாரு அவட்ட அவ்வளோதான். பார்த்தா அங்கே எங்கே அவரே அரை உசுரில் இருந்தார், நான் நம்பர் அவர்கிட்டயே எய்மெண்ட்டாக நான் அவர் செட் பண்ணவே இல்லை, நான் வீட்டில் பார்த்தேன் அவர் 2 பண்ணார், இப்போ ஒரு கிலோ பண்ணாரா இவரும் இப்போ அவுட் கேறாரு, இவர் ஏன் இப்படி சம்மந்தமாக அவுட்டாக எனக்கு புரியலை. தலைவரும் எப்படியோ நின்றுட்டு பிளேஸ்மெண்ட் பிடிக்கலாம்னு ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்தார். இவரும் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க, என்ன மிஸ்டேக் நீங்களே பாருங்கள் என்ன பண்ணுவேன், அப்புறம் ரூட்டில் பக்காவ ரூட் அடிச்சாலும் வேணாம் ப்ரோ, நீ போகிறோம் அச்சு பீல போகிறோம் அப்புன்ட்டு நான் சொன்னேன், சேப்னு சொல்லிட்டு அவரும் ஜோனுக்கு மூவ் பண்ணா போல, நான் சொன்னேன் ப்ரோ நீ மேட்டு மண்ணு மட்டும் ஏறாத ப்ரோன்னு சொன்னேன், மேட்டு மண்ணு போகிறா போல ப்ரோ, மரத்தில் கவர்த்து போகிறாங்கிறேன், அவர் இப்போ அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் ஒரு மிஸ்டேக் பண்ணார், கரெக்டாக தான் இது போவார். ஆனால் ஒரு லாஸ்ட் நேரத்தில் வந்து ஒரு மிஸ்டேக்கை பண்ணி விட்ருவாப்பில் பரவாயில்ல, விடுங்க அந்த மேட்ச் எங்கேயோ போக வேண்டிய மேட்ச், எப்படியோ இங்கே வரையும் கொண்டு வந்தது பெரிய விஷயம் கேட்டு போவாங்க. அலைவு வந்து 8 இருக்காங்க, மொத்தம் 8 இருக்காங்க, ரைட்டர் வந்து இருக்காங்க பாரு, இப்போ அழுத்தாது புழுக்களை படுத்துட்டு அழுத்தே விட்டாப்புல தலைவர், இந்த இதில் எனக்கு சிரிப்பாக போச்சு, என்ன வந்து சொல்லிட்டாங்க பார்த்தானா பார்க்கலாம் சுற்றி பார்த்தானா பார்க்கலாம் கூட தெரியல, அவன் கடந்து புலம்பி பழைய புழுக்கை கடந்து அழுத்துட்டான், அப்புறம் நீ ஸ்ட்ரைட்டாக ஓடு ஓடுங்கிற மேட்டு மேலே தேவையில்லாமல் ஏறி அடி வாங்கிட்டாப்புல, அவ்வளோ அடித்து சொல்லப்பு தான் கடத்தில் பார்த்தா இது ஒரு 4 ஸ்குவாடோ 5 ஸ்குவாடோ இருங்க, எவ்வளோ ஸ்குவாட் பார்ப்போம் எத்தனை ஸ்குவாட் பார்ப்போம், இந்த மேட்ச் எவ்வளோ பிரச்சனை வச்சுக்க கம்மியாக இருந்த ஒரு 10-15 பஸ் ஆகும், 14 பஸ் 5 ஸ்குவாட், இந்த மேட்ச் பெஸ்ட்டான பெரிய மேட்ச் முடிஞ்சுதான் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகே பை காஸ், நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம்.